வணக்கம் மக்களே, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறங்க. என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலோட வீடியோஸ் அடிக்கடி வரணும்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. கூடவே வில்லேஜ் பேபின்னு ஒரு சேனல் இருக்குது, குழந்தைகள் சேனல். இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, ரொம்பவே நல்லாயிருக்கும். லிங்க்கு கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நரைமுடியை சரி செய்வது எப்படி, அதற்கான சின்ன சின்ன டிப்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நரைமுடி வந்து இயற்கையாகவே நமக்கு வயசு ஆயிடுச்சுன்னா வரக்கூடியது தான், எல்லாருக்குமே வரக்கூடியது தான். வயசு ஆனவுன்னு ஏன் வருது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உணவு முறைகள் ஊட்டு முறைகள் மாறும். நம்ம 20 வயசுக்கு சாப்பிட்ற சாப்பாடை வந்து 40 வயசுக்குள்ளே சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி உணவு முறைகள்னால அந்த விட்டமின்ஸ் சில பல சத்துக்கள் குறைபாடுனால நமக்கு வயசு ஆக ஆக வந்து அந்த நரைமுடி கூட வரும். நம்ம முடி கருப்பாக இருக்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய மெலனின் என ஒரு நிறமி தான். அந்த நிறமி வந்து குறைய ஆரம்பித்தாலும் இந்த வெள்ளை முடி நரைமுடி இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். இது வந்து 40 வயசுக்கு மேலே இயல்பாக வர்றது தான். ஆனால் அதுக்கு உள்ளே வந்துட்டால் அதுக்கு என்ன பண்ணுறது, அதை வந்து இளநரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கான சின்ன சின்ன முறைகள் இருக்குது, அதை பார்க்கலாம். சப்போஸ் அதிகமாகிடுச்சுன்னா அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போதே இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் மாற ஆரம்பித்து நல்ல ஒரு கருப்பான முடி வந்து கிடைக்கும். இன்னும் சில காரணமும் இருக்குது. பார்த்திங்கன்னா மரபணு பிரச்சனை, அதாவது அம்மா அப்பாவிற்கு வந்து சீக்கிரமாகவே அவங்களுக்கு வெள்ளை முடி வந்துருச்சுன்னா நமக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம்தான். அதே மாதிரி விட்டமின் B12 இந்த குறைபாடு இருந்தாலும் நமக்கு இந்த வெள்ளை முடி வர வாய்ப்பு வந்து அதிகம். அதனால தான் சொல்கிறேன், ஊட்டச்சத்து முறைகள் சாப்பாடு முறைகள் மாற்றம் அடைந்தாலுமே வந்து நம்ம முடி வந்து நறுக்க ஆரம்பிக்கும். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த நரைமுடி வர வாய்ப்பு அதிகம். அதே போல் இந்த பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் வந்து சில பேருக்கு வந்து நரைமுடி வரும். ஏன்னா அவங்க உடலில் ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் மாற்றங்கள் தான் அதற்கு காரணம். நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான சுரப்பி பார்த்திங்கன்னா பிட்யூட்ரி சுரப்பி. இந்த சுரப்பி வந்து முடி வளர்ச்சிக்கும் கருமைக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இந்த சுரப்பி வந்து சரியாக செயல்படலைனாலும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு அதிகம்தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அயோடின் சத்து குறைபாடு, இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும், காப்பர் சத்து குறைபாடு இருந்தாலும், ஓவராக டென்ஷன் ஆகி கோவப்படுறாங்களே அவங்களுக்கெல்லாம் அந்த உச்சந்தலையில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு முடியோட வலிமைக்கும் வளர்ச்சிக்கும் தடை ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகளாக கூட நரைமுடி வரும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து அடிக்கடி ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க, இல்லை வேறு எதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணுவீங்க. சில பேர் உடல்நிலைக்கு வந்து அது ஒத்துக்கிறோம், சில பேர் உடல்நிலைக்கு ஒத்துக்காமல் இந்த மாதிரி நரைமுடி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். சரி, இந்த மாதிரி இளநரை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நரைமுடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் எந்த மாதிரி முறைகளை கைப்பற்றலாம், சீக்கிரமாகவே அதெல்லாம் மாற்றலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்மளுடைய முடி வெள்ளையாவதற்கு காப்பர் சத்து குறைபாடும் ஒரு முக்கிய காரணம்னு பார்த்தோம். ஏன்னா இந்த காப்பர் சத்து தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த நிறமூட்டும் நிறமி மெலனின், இது வந்து அதிகமாக உற்பத்தி செய்ய உதவி பண்ணுது. ஸோ இந்த மெலனின் நமக்கு கரெக்டாக இருந்தாலே அந்த நரைமுடி பிரச்சனைகள்லாம் வராது. அதனால் அந்த மெலனினுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய காப்பர் சத்து உணவுகள் பார்த்திங்கன்னா, அந்த கடல் உணவுகள் அதில் வந்து காப்பர் அதிகமாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த நண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா எலுமிச்சை, காளான், இதிலெல்லாம் காப்பர் சத்து அதிகமாக இருக்கும். நீங்கள் இதில் அதிகமாக எடுத்துக்கிறங்க. அடுத்து நமக்கு எளிதாகவே கிடைக்கக்கூடிய பீக்கங்காய். இந்த பீர்க்கங்காயோட சாதம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை நல்லா எடுத்து கட் பண்ணி எடுத்து நல்லா அரைச்சி அதை வந்து தேங்காய் எண்ணெயில் ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சு அதை நம்ம தலைக்கு தேய்ச்சி அதை கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழித்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நரைமுடி பிரச்சனைகள்லாம் சரியாக ஆரம்பிக்கும். என்னடா அவ்வளோ லென்த்தாக சொல்கிறேன் பார்க்காதீங்க, எல்லாமே ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான். அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கருவேப்பிலை கண்ணுக்கும் நல்லது, முடி வளர்ச்சிக்கும் நல்லதுன்னு. இந்த கருவேப்பிலையை வந்து சாப்பாட்டுலேயும் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே சமயம் எண்ணெயில் ஊற வச்சு, நீங்கள் தலைக்கு தேய்க்கக்கூடிய அந்த எண்ணெயில் நல்லா ஊற வச்சு நம்ம தலையில் தேய்ச்சிட்டு வந்தாலும் அந்த நரைமுடி பிரச்சனை வராமலும் தடுக்கலாம், நல்லா ஒரு கருமையான முடி வளர்ச்சியும் நமக்கு கிடைக்கும். அடுத்து அரிசி ஊற வச்ச தண்ணி, அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியில் நம்ம தலைமுடியை வந்து அலசிட்டு வந்தாலுமே நல்ல ஒரு வலிமையை வந்து அந்த முடிக்கு கிடைக்கும். இதனால் வந்து அடர்த்தியாக முடி வளரும், அந்த நரைமுடியும் கருமையாக மாற உதவி பண்ணும். அந்த அரிசி ஊற வச்ச தண்ணி கூட திரிபால பொடி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க, நெல்லிக்காய் பொடி 2 ஸ்பூனு, இதெல்லாம் வந்து இந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அடுத்து விட்டமின் இ மாத்திரை, இது எல்லாத்தையுமே கலந்து நம்ம தலையில் தடவி ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் குளிச்சுட்டு வந்தாலோ இல்லை அலசிட்டு வந்தாலோ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை பண்ணிட்டு வாங்க. இஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, இஞ்சியை நல்லா அரைச்சி கொஞ்சோன்னு பால் சேர்த்துக்கிறோங்க. பால் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம நரைமுடி இருக்கும் தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தனித்தனியாக தான் இருக்கும், அந்த இடங்களில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சீயக்காய் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த நரைமுடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது இப்போ தான் வந்திருக்கு இளநரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது, அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே சரியாகும். ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெந்தயத்தை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி தலையில் தடவி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அந்த வெந்தயத்தை
அந்த நீர் இருக்குது பார்த்தீங்களா, ஊற வச்ச நீர், அந்த நீரை வந்து நம்ம தலைக்கு எடுத்து அலசிட்டு வந்தாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து மருதாணி இலை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறோங்க. வேப்பலை கொழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம், ஒரு 5 கிராம் 6 கிராம் கிட்ட. அடுத்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் கொஞ்சம். இதை எல்லாத்தையும் நல்லெண்ணெய் விட்டு நல்லா அரைச்சி அந்த அரைச்சதை வந்து தேங்காயில் போட்டு நல்லா கலந்து அதை வந்து 1 மாதம் நல்லா ஒரு வெயிலில் காய வச்சிங்கன்னா ஒரு தைலம் மாதிரி கிடைக்கும். அந்த தைலத்தை வந்து நம்ம தலையில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த நரையெல்லாம் கருப்பாக மாற ஆரம்பிக்கும். அதே போல் நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு, அதோடய தோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த தோல் வந்து நம்மளுடைய அந்த நிறமூட்டக்கூடிய அந்த மெலனின் பொருளை வந்து உற்பத்தி அதிகரிக்க ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இந்த உருளைக்கிழங்கு தோலை நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை வந்து தலையில் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தாலும் நம்ம முடிக்கு நல்ல ஒரு கருமையும் அந்த நரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அடுத்து கசகசா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கசகசா அது கூட கொஞ்சம் அதிமாத்திரம். இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சோண்டு பால் சேர்த்து நல்லா அரைச்சி அது வந்து கொஞ்சம் ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதை வந்து நம்ம தலையில் அப்ளை செஞ்சுட்டு வந்தோம்னா, அதாவது அந்த நரைமுடி இருக்கிற இடத்துல அப்ளை செஞ்சுட்டு வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு வந்தோம்னா அந்த நரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்து நமக்கு நல்ல ஒரு கருமை கிடைக்கும். அடுத்து மிளகு எடுத்துக்கிறங்க, அதை நீங்களே பொடியாக்கிக்கிறங்க, வெளியில் பொடி வாங்காதீங்க, நீங்கள் பொடியாக்கி அதை வந்து தயிரில் நல்லா கலந்து அது நம்ம தலையில் தேய்ச்சி ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வந்து குளிச்சுட்டு வந்தாலும் அந்த நரையெல்லாம் மாற ஆரம்பிக்கும். இளநரை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி டிப்ஸை பயன்படுத்தினாலே சீக்கிரமாகவே அதெல்லாம் மாறி நல்ல ஒரு கருமை கிடைக்கும். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மக்களே. உங்களுக்கு எது டிப்ஸ் வேணுனாலும் எதுவும் தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே, எல்லார்ட்டையும் சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு தவறான கருத்துக்களும் மற்றவங்களுக்கு போயிடக்கூடாது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறவங்க கூடவே அந்த பெல் பட்டன் அமைக்க கிட்டினா நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வந்துடும். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு வேணும் மக்களே. நம்ம உடல்நலத்தை நம்ம தான் பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.